வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதற்கான லாஸ்ட் டேட் 15/3/2023 கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 13,240 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 32,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் பிரஸ் நியூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவு 2வது தளம், பழைய கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கோயம்புத்தூர், 641018 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெட்டர்ஸ் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரெஸ் நியூஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லீகல் கம் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 27,804 ரூபா வந்து சேலரியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 13,240 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க சேலரியாக. ஸோ இது மாதிரி இரண்டு விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, லீகல் கம் ப்ரொஃபஷன் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து 27,840, இது வந்து ஸ்டார்டிங் சேலரி. தென் சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர், லீகல் கம் ப்ரொஃபஷன் ஆஃபீஸருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எல்பி முடித்தவராக இருக்கணும், பெண்கள் மற்றும் குழந்தை உரிமை தொடர்பான அரசு சாரா நிறுவனத்தில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12வது வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கான டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் 12th ப்ளஸ் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷில் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா 15/3/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் coimbatore.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர், அதாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 12th முடித்தவங்களுக்கான கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதே மாதிரி லீகல் கம் ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்எல்பி முடிச்சவராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.